தற்போது வந்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் மாலை 5 மணியுடன் நிறைவடைந்த நிலையில் ஏராளமானோர் விருப்ப மனுக்களை பெற்று பூர்த்தி செய்து அளித்தனர். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள் என பதிவு செய்யுங்க. வணக்கம் அருண். நாடாளுமன்ற மக்களவை பொதுத்தேர்தல் 2024 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விருப்ப மனு அளித்திருப்போர் இதுவரை 2475 மேற்பட்டோர் அளித்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாடாளுமன்ற மக்களவை பொதுத்தேர்தல் 2024 விருப்ப மனு பெற்று அளிப்பதற்கான கால அவகாசம் 21/2/2024 முதல், அதாவது இன்று 6/3/2024 மாலை 5 மணியோடு நிறைவடைவதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழ் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருந்தார்கள். குறிப்பாக பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் விருப்ப மனு இதுவரை 2475 மேற்பட்டோர் கொடுத்திருப்பதாக தலைமை கழகம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக நாடாளுமன்ற மக்களவை பொதுத்தேர்தலுக்காக விருப்ப மனுக்களுக்கான கட்டணம் பொது தொகுதிக்கு 20,000 தனித்தொகுதிக்கு 15,000 என ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. அதற்கான தொகையை செலுத்தி விருப்ப மனுக்கள் பெற்றவர்கள் இன்றைக்கு மாலை 5 மணியோடு நிறைவடைந்திருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் போட்டியிட விரும்புபவர்கள் விருப்ப மனுவினை குறிப்பாக 2475 இதுவரை அளித்திருக்கிறார்கள். 2475 மேற்பட்டோர் அளித்திருப்பதாக தலைமை கழகம் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அருண், விவரங்களுக்கு நன்றி. ஜெயக்குமார்.